370 பத்தி சொல்றாங்க, 35 ஏ பத்தி யாரும் சொல்றது, அது ரொம்ப வைட்டல்ங்க. ஓவர் லுக்கிங் தி ஸ்டேட்ஸ், ஓவர் லுக்கிங் தி பார்லிமெண்ட், ஹி கேன் சைன் அண்ட் டிக்ளேர். அதுதான் இதுல வந்து என்ன ஆயிடுது, இது ஜனநாயக நாட்டில் இது என்ன டிக்டேட்டர்ஷிப்பா? My heart is hopeless, but I am hopeful. அப்படின்னு சொல்கிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, 24 வந்துட்டார்னா அடுத்த 5 வருஷம் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு திராவிடவியல் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பிரிவு 370 இது குறித்து வந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அது தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த விவாதங்கள், இது வந்து பாஜகவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாடப்படுது. இன்னும் சில தரப்பு அல்லது பாஜகவை எதிர்த்தரப்புலையும் கூட என்ன சொல்கிறது, அந்த இதை ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் தீவிரமான ஒரு எதிர்ப்பை காட்டுறதையும் பார்க்க முடியும். ஸோ இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு முழுமையான வெற்றி, நீதிமன்றத்தின் வழியாக கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இதற்கு இன்னும் மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குன்னு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்து சவுத்து டிவைட் ஆகிருக்குதுல்ல. இப்போ உதயநிதி சொன்ன அந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படியெல்லாம் சொன்னதனுடைய ரியாக்ஷனை வந்து பல இது நம்ம பார்க்குறோம். நாடாளுமன்றத்தை செந்தில்குமார் அவர்கள் வந்து பேசினது, கௌமூத்ரா அப்படின்னு சொன்னது வந்து ஹர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டு இங்கேயும் அது வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா காங்கிரஸ் தோழமை கட்சியிலேயே அதை விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் வருது. இதை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சமூக தளங்களில் அந்த ஹிந்துத்துவ எஃபெக்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நடந்த 5 தேர்தலில் அவங்க வெற்றி வாக சூடியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில்வர் லைன் என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்தது தனிப்பெரும் மெஜாரிட்டியில், ரேவந்த் ரெட்டி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, இங்கே ரெட்டி. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சத்தீஸ்கரில் விஷ்ணு டியோ, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதத்தினுடைய ஃப்ளேவர் நல்லா தெரியும். அந்த இந்துத்துவனுடைய அரசியலும் மதவாதமும் கலந்துருக்கிறதுனா கம்யூனலிசங்கிறது வகுப்போதம். அதேமாரி இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் வந்த ஷர்மா ஜி வந்துட்டார். மத்திய பிரதேசத்தில் வந்து மோகன் யாதவ், இப்படியெல்லாம் சூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே 3 முறை வந்தவரெல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன நம்ம பார்க்கணும்னா, ஏக் பாரத், அதை நோக்கி தான் இந்த 370 நீக்கம். ஒரே பாரத், ஒரு ஆமாம், ஒரே பாரத், ஏக் பாரத், ஏக் யாத்திராங்கிறாங்கள அந்த மாதிரி, ஏக்குன்னா ஒன்று, ஒரே இந்தியா, ஒன் இந்தியா அப்படிங்கிறது. இதில் நமக்கு நான் பார்க்குறது எப்படின்னா, எல்லாரும் வந்து இது ஏற்பதா மறுப்பதா அதான் நான் அப்படிங்கும் போது, நான் ஒரு இதில் ஏற்கிறேன், எந்த வகையில் ஏற்கிறேன், அப்புறம் மறுக்கிறேன். சரி, இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு என்ன பண்ண, அனலைஸ் பண்ணுவோம் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி ஆகுது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகுது, காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேரு இந்திரா காந்திக்கு பிறகு காங்கிரஸே வேறு, நேரு காங்கிரஸ் வேறு, அதுக்கு முன்னாடி கோபாலகிருஷ்ணா காங்கிரஸ் வேறு, மகாத்மா காந்தி காங்கிரஸ் வேறு, நேரு வந்தது ஒரு காங்கிரஸ் தான். அதுலேயே வந்து பட்டேல் குரூப் ஒன்று இருந்தாங்கன்னு போனால் அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ துஷார் மேத்தா சோலிசிட்டர் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் முடிஞ்ச பிறகு இந்த வெற்றி நீங்கள் சொன்னீங்க, பாரத ஜனதா கட்சியை சேர்ந்தப்போ இந்த தோழமை கட்சியெல்லாம் வெற்றி கொண்டாடுறாங்க. ஏன்னா 11ஆம் தேதி அப்ரகேட் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க, அது செல்லாதுன்னு முடிச்சுட்டு, இட் இஸ் ஃபார் இன்டகிரேஷன் நாட் டிஸ்இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பிளவு சக்திகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதை 370 எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இதில் வந்து துஷார் மேத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோலிஸ் ஜென்ரல் அரசு வக்கீல், இது வந்து வரலாற்று முக்கியமானது, சாமா பிரசாத் முகர்ஜி
அவருடைய கனவு நிறைவேறிவிட்டது. அவர் தான் முதல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணார், இந்த காஷ்மீருக்கு 370 தனி அந்தஸ்து கொடுக்கறத ஏத்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் முக்கியமாக வந்து நான் வந்து ஆதரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும், அது எதுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். 370 பற்றி சொல்கிறாங்க, 35A பற்றி யாரும் சொல்கிறது, அது ரொம்ப வைட்டலுங்க. நீங்கள் மார்க்சியன் எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவோம், மார்க்சிஸ்ட் கட்சின்னு இல்லை, அந்த பொருளாதார ஆய்வில், வரலாற்று ஆய்வில் நான் அடிக்கணும், ஹிஸ்ட்ரிஸ் எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன், பொருளாதார வரலாறு தான் இது வர இது மற்ற வரலாறு என்னுடைய அடிப்படை முக்கியமான காரணம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35A வந்து எப்படி சிக்கிம் நேபாள் பூட்டானில் அந்நியர்கள் போய் அங்கே நிலம் வாங்க முடியாதோ அது மாதிரி காஷ்மீரில் வாங்க முடியாது. இப்போ நான் கவலைப்பட்டதில் என்னென்னா, இந்தியாவிலேயே நில சிறுத்தம் தி பெஸ்ட் அங்கே தான், ஷேக் அப்துல்லா மற்ற குரலை எல்லாம் சொல்லலாம், உழுபவனுக்கே நிலம் சொந்தம்னு உண்மையிலே ஆக்குனது ஜம்மு காஷ்மீரில், அதில் காஷ்மீரில் பண்ணிட்டான். அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள், ஏன்னா அவங்க ஒரு கலப்பையை தொட்டாவே தீட்டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வடுவூரில் முத்துராமன் ஊரில் இருந்து அவங்க ரெண்டு பேரை வந்து ஜாதியை விட்டு நீக்கி வச்சுட்டாங்க அந்த வடுவூரில். அப்புறம் அவர் சங்கராச்சாரியை கேட்டோம், குலத்தொழில நீ வர்ணாசிரத்தை மீறிட்ட அது ரைட்டுதான், இதெல்லாம் இங்கே நடந்தது, காந்தியும் ஒத்துக்கிட்டார், சங்கராச்சாரியாரும் சொல்லிட்டாரு. கடைசியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க நீக்கினது நீக்க தான், ஏன்னா அந்த டச்சிங் த ப்ளவ், அந்த ஏர் கலப்பையை தொடுவதே வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறதுனால, லேண்டு வந்து அவங்க வந்து ஆப்சண்டி லேண்ட்லார்டு தான், அப்போ லேண்டு வந்து இவங்களுக்கு வரலன்னு தான் அவங்க முதல் எதிரி ஆகுறாங்க, இது எக்கனாமிக் ரீசன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி உள்ள நினச்ச இது வந்து 1948 வந்துச்சுன்னு வச்சுங்க, இதெல்லாம் கொடுத்து ஹரி சிங் வந்து கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஷேக் அப்துல்லாவும் இந்தியாவோட சேர்றதுக்கு தான், இந்தியாவோட சேர்றதுன்னா இவங்களோட ரோலாக தனியாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன சாய்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, பாகிஸ்தானோட சேரலாம் இல்லைன்னா இந்தியாவோட சேரலாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட இருக்கிறத விரும்புகிறாங்க. அப்போ ராஜா இருக்கிறது இந்து, மக்கள்லாம் முஸ்லீம், ஹரி சிங், அவருடைய பையன் தான் கரண் சிங், இதெல்லாம் நேரு எல்லாம் எல்லாம் மந்திரி எல்லாம் இந்திரா காந்தியெல்லாம் இருந்தார். அப்போ வந்து என்னென்னா, அக்சஷன் ஆஃப் இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன்னு கோபாலசாமி எங்கே கொண்டு வர, அந்த திவான் ஆஃப் காஷ்மீராக இருக்கார், எப்படி சர்சிபி ராமசாமியர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தாரோ திவானோ, அதுமாரி காஷ்மீரில் இருந்தார். அப்போ நேருங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நெருக்கடினா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்கிறோமே அந்த மாதிரி வந்த நிலமில் இந்தியாவோட ஒன்றா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹோம் மினிஸ்டர் பட்டேலாக இருக்கார், சரி நீ வந்து நம்மள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டுனா தான் உனக்கு பாதுகாப்பு உண்டு, அந்த பாகிஸ்தான் அட்டாக் முறையில் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை கைதி ஆகிடுறாங்க. அந்த ஹரி சிங் வந்து உடனே ஒத்துக்கிறாரு, போடுறாரு. அப்புறம் அங்கே பிரைம் மினிஸ்டர்னு தனி தனி கூட எத்தனும். அப்புறம் அது மட்டுமல்ல, அதில் எந்த ஒரு இதுவுமே வந்து அங்கே உள்ள அரசமைப்பு ஒரு அமைப்பு இருந்தது, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அது வந்து ரொம்ப இது, நம்ம இந்தியாவுக்குன்னு எந்த ஒன்று வந்தால் அதுக்கு தனி. அது மட்டுமல்ல, எது ஒன்று கொண்டு வந்தாலும் அவங்களுடைய அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுதான் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிலாம் கொடுத்தாங்க. இப்போ இதில் இந்த நில சீர்திருத்தத்தில் சொன்னதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நிலம் வந்து குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறது மாதிரிலாம் எடுத்துருந்தா அவங்களுக்கு சொந்தமாக ஓனர் கல்டிவேஷன் கொடுத்துட்டார். இதை வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 370 இனிமேல் செயல்படாது, இந்தியாவினுடைய ஒரு பகுதி, அதுக்குன்னு பிரத்யேக அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அதே மாதிரி தான் காஷ்மீர் ஜம்மு அப்படின்ட்டு 70 370 வச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ ஏன் எடுத்த, அதாவது எடுத்ததை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சரி நியாயம் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓமர் அப்துல்லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மை ஹார்ட் இஸ் ஹோப்லெஸ் பட் ஐ எம் ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போது ஒன்று மட்டும் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது அப்படின்னா, தேர்தல் நடத்தணும் அடுத்த வருஷம் செப்டம்பர், ஸ்டேட்டு விட்டு கொடுத்துக்கணும். ஆமாம், 24 செப்டம்பருக்குள்ளே, இப்போ 23 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும், அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ள வந்து லடாக்கை தனியாக யூனியன் டெரிட்டரின்னு ஆக்கிட்டாங்க. சரி, இன்னமே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபெடரல் செட்டில் ஃபெடரேஷன் சொல்கிறதே இப்போ யூஸ்லெஸ்ன்னு வச்சுங்க. ஆனால் இது வந்து சும்மா ஒரு சுகர் கோட்டடாக என்ன சொல்கிறேன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு நல்லது. ஏன்னா தேர்தல் நடந்தால் அவங்களுக்குன்னு ஒரு அசம்பிளி வரும், அந்த அசம்பிளியில் வந்து அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்கு உரிமை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு முடிச்சுறாங்க. அதனால் இதில் பல்வேறு காலகட்டங்களை அப்படியே தொடர்ந்து இதை இது பண்ணிட்டு 1970, 1971 அப்புறம் 26 அமெண்ட்மெண்ட்டுன்னு சட்ட திருத்தம் கொண்டுட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டெக்கினே அது ரொம்ப வேண்டியில்லை. இப்போ என்ன சுருக்கமாக அப்படின்னா, காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது அப்படி வந்து 1948 அந்த கட்டத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறம் டைமில் கொடுத்தது. என்ன ஆயிடுச்சு, அது ஸ்கிராப்டு. அப்போ வந்து இது வந்து இவங்கக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜம்மு காஷ்மீரை பிரிக்கக்கூடாது, ரெண்டு ஒன்று, லடாக்கெல்லாம் ஒன்று. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு கான்ஸ்டியூன்சி இது இருக்குது, அசம்பிளி அசம்பிளி, அதில் ஒப்புதல் இல்லாமல் பண்ண முடியாது. இங்கே பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருந்ததை என்ன பண்ண, 1970 ஜனாதிபதி 272 ஒரு கான்ஸ்டியூஷன் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணாங்க, பிறகு 367 அப்படிங்கிறது அதை வந்தது. அந்த ஆர்டிக்கிளை என்ன பண்ணிட்டாங்க, 26 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 367, 68 கொண்டு வந்துட்டு என்ன முக்கியம்னா, இதுக்கு வந்து அதுங்களுக்கு ரொம்ப பவர் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் இந்த அசம்பிளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது. கடைசியில் 5 August 2019 இவங்க என்ன பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. இப்போ என்னன்னா, இதை வந்து இந்த ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணி, அதாவது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்றத்தின் ஒப்புதல் பெற்று, அந்த அரசமைப்பு நிர்வாக சபையிலேருந்து ஒப்புதல் பெற்று, இங்கே பார்லிமெண்ட்லாம் பண்ணி வாங்குறதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டது என்ன ஆயிடுச்சு, இதை வந்து ஜனாதிபதி ஆர்டர் போட்டு செய்துட்டாங்க. 370 உட்பிரிவு 3 ஆர்டிக்கிள் கான்ஸ்டியூஷன் படி இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இஷ்யூல அப்படின்னா, இவர் ஜனாதிபதி இப்படி செய்தது ரைட்டா தப்பா, டெமோக்ரட்டிக் ப்ராசஸ் எதையும் ஃபாலோ பண்ணலை. முதலே சொல்லப்பட்டது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 370 ஆர்டிக்கிள் சொன்னதுபடி நடக்கலை அப்படின்றதும் அவங்க என்ன சொன்னால், 370 உட்பிரிவு 3 படி இவருக்கு எல்லாம் எம்பவர்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான். அது தற்காலிகமானதுதான். ஆமாம், இதில் வந்து என்னம்னா தற்காலிகமானது தான்ட்டு. இப்போ நான் வந்து என்ன ஆதரிக்கிறேங்கிறது சொல்ல வரேன், எந்த ஆஸ்பெக்டில் ஆதரிக்கிறேன்னு. அது வந்து பார்டர் ஸ்டேட்டுங்க, ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, சிக்கிம், பூட்டான், நேபாள், இந்த மாதிரி இல்லைன்னா பார்டர் ஸ்டேட்டு இமயமலை பார்க்கணும். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, வடமே இது மேற்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தான் இருக்குது, கிழக்கு வந்து பங்களாதேஷ் இருக்குது, அந்தாண்ட வந்துங்க வடக்கு பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட 40,000 சதுர கிலோமீட்டரை சைனா பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு இருக்குது. அதையும் வந்து சண்டையும் போட முடியல, ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு ஸ்டேல்மெட் இருக்குது. அப்போ இங்கே இலங்கையை எடுத்துக்கிட்டோன்னா அம்மந்தோட்டாவில் 99 சைனா வந்து இருக்குது. அப்புறம் அமெரிக்கா வந்து திருகோணமலையில் இருந்துட்டேன். இப்போ இந்தியன் ஓஷன் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஜியோகிராஃபிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. இப்போ புவி அரசியல்னு வரும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து பேப்பரில் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். திடீர்னு இவங்க அரசியலுக்கு ஆதாயத்துக்குன்னு செய்தாலும் கூட வேறு ஆங்கிளில் இதை வந்து உண்மையிலே அந்த ப்ரெஷர் இருக்குது, அது வந்து அவங்க சொல்லிக்கல. ஏன்னா இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு அது பலன் தராது. ஏன்னா சீனாவை வந்து எதுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து இங்கே தெற்காசியாவில் நிறைய கூட்டணி போட்டிருக்காங்க. இந்தியா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுது, இல்லை சார் நீங்கள் சொல்ல வருது பாதுகாப்பு காரணங்கள், புவிசார் அரசியல் அதெல்லாம் பார்க்கும்போது இது ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னு கேட்டீங்க, ஏன் போயிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம இவர் சந்திரசூடு ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் படிக்கும்போது தெரியுது, 3 விதமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யுனானிமெட்டியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஆதரிச்சிட்டாங்க. எதா இருந்துட்டாங்க, இதை அப்ரோகேட் பண்ணணும், இதை நீக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீக்கிறது நான் என்ன பார்க்குறேன் பின்னாடி அப்படின்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியன் செக்யூரிட்டி இன்வால்வ்டு இதில். ஏன்னா காஷ்மீரில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களாக வந்து பார்த்தாலும் கூட, இப்போ இன்றைக்கி இஸ்ரேலில் தான் இந்த திரும்பவும் கோட் பண்ணணும்,
பாலஸ்தீனியர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தா எனக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு என்ன அழிச்சிருவேன். ஹமாஸும் அவனை எலிமினேட் பண்ணுறான், அவன் இவனை எலிமினேட் பண்ணுறாங்கிறான் நேத்தன்யாகு. அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகிட்டுனா காஷ்மீர் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள், அப்போ தான் இந்துத்துவம் அங்கே வேலை செய்யுது. ஏன்னா பாகிஸ்தானு இவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ 57 நாடுகள் இருக்கான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்னு, அப்படி தான் டிவைடராக இருக்கிறாங்க. பெரும்பாலும் இப்போ வந்து இவங்களுக்கு பாலஸ்தீனருக்கு பேசுகிறாங்க, என்ன ஆகும்னு தெரியல. ஆக இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியும், அப்போ மைட் இஸ் த ரைட்டுன்னு வந்துடுச்சு. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பார்க்கணும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் முதல்லையே நம்ம நேர்காணலில் ஒன்று சொல்லியிருக்கேன், ரஷ்யாவில் பீட்டர்ஸ்பர்க் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்குது, அங்கேருந்து ட்ரெயின் நீங்கள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டத்தில் ட்ரெயின் ஓடுறது ரஷ்யாவிலையும் தான். அது என்னென்னா மாஸ்கோ இருக்கிறது யூரோப்பில் இருக்குது, அது கடைசி அந்த ட்ரெயினு வந்து விளாடிவாஸ்டாக்குன்னு வருது. அப்போ வந்து என்ன ஆகிடுது, இங்கே பசிபிக் ஓஷன் வருது அங்கேருந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட்டை வந்து பயன்படுத்தி நீர் மூலமாக இப்போ இந்தியா உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது, அப்படியே விளாடிவாஸ்டாக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அல்ல லெனின்கிராடு அங்கேருந்து வந்து கச்சா எண்ணெய் வந்து இங்கே இறங்கினா அப்படியே மலேசியெலாம் சுற்றிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டியது இலங்கையை சுற்றி. அப்போ வரும்போது என்ன ஆகிடும், அதில் தான் இப்போ ராமர் பாளையத்தெல்லாம் கூட ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து இறங்கின மாதிரி இதை குஜராத்துக்கு எடுத்து போகணும். உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஃபைனரி வந்து அம்பானி வச்சுருக்கிறேன், அதான் நீ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடும், அதுக்கு போகிறதுக்கு அதானிக்கு போகிறதுக்கு ரிஃபைனரிக்கு இங்கே. அப்போ ரஷ்யாவிலேருந்து சி ரூட்டில் லேண்ட் ரூட்டில் வந்தால் பயங்கர லாபம். அப்போ இது பழையதை பார்த்தா காஷ்மீர் வந்து காஷ்மீரோ ஜம்முங்கிறது இந்துக்கள் உள்ளுங்க, நான் ஜம்முக்கு போயிருக்கேன் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, காஷ்மீரில் முஸ்லீம்ஸு இப்போது எல்லோரும் போகலாம் வரலான்னு சொல்லி போகிறதனுடைய நோக்கம் என்னென்னா, இதில் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்னா டூரிசம் வேர்ல்டில் பணம், இதெல்லாம் யார் லேண்டு வாங்க முடியாதுன்னு சொன்னோம்ல 35 ஏபடி, அதான் லடாக்கில் இது இருந்தது, சிக்கிமில் இருக்குது, பூட்டானில் இப்போ அதை பற்றி சொல்ல இதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே இந்திய பெருமுதலாளிகள் அங்கே போய் வர்த்தகம் செய்வதற்கும் ஹோட்டல் போல் பிஸ்னஸ்ஸு டூரிஸ்ட் பிஸ்னஸ்ஸு, நம்ம இலங்கையை பற்றி சொல்லும் போது 3 டீமும் என்ன டீ அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸு டீ ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று டூரிசம். அது மாதிரி காஷ்மீர்னா உங்கள் உலகத்தினுடைய சுவிட்சர்லாண்டு ரெண்டாவது அப்படிமா அப்படிங்கிறும்போது இவர் இதில் வந்து இதுதான் ஒன்று வந்து நான் பார்த்தது வந்து டிஃபென்ஸ் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறது. அதே நேரத்தில் எதற்கு நான் எதிர்பார்க்கேன்னா 35A எடுப்பதற்கு எடுத்துட்டாங்க, அது எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஏழை மக்கள் பூர்வம் அவங்கெல்லாம் யாருங்கிறீங்க, கிடைக்கல ஜின்னா வந்து காஷ்மீர் பண்ணிட்டு சேர்ந்தவர் தான், நீங்கள் அங்கே உள்ளவெல்லாம் எல்லாம் என்ன காஷ்மீர் பண்ணிட்டால் இஸ்லாம் ஆனவர்கள், இந்த சாரே சஹாஜி சச்சான்னு இந்த இக்பால் முகமது இக்பால் அவர் பக்கம் இந்து, அதாவது காஷ்மீர் பண்ணிட்டு பிராமின் இருந்தவர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் வரலாறுலாம். அப்போ வந்து என்ன ஆகிடுது, மதம் மாறினால இனம் ஒன்று மதம் மாறினால, இப்போ அதுதான் இப்போ அந்த பாயிண்டில் டிஃபரெண்ட் ஒரு இதில் இந்த பார்க்க டிஃபென்சிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து சரியாகப்படுது. அது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கிறதுங்கிறது இந்திய பாதுகாப்பு அடிப்படையானது. ரெண்டாவது என்னென்னா அங்கே அனுபவத்திட்டு இருக்கிறத எடுப்பது என்பது தவறு, அதான் இப்போ ஸ்டேட் உட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போது இந்த இந்த பிரச்சனையை வந்து அணுகிறது நீ இந்த இது ஒப்புதல் வந்தது அல்லது ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது வந்து அங்கோடு நிற்க போகிறது இல்லை, இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கிறது வந்து மற்ற மாநிலங்களையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது, அதை தான் இங்கேருந்து நீங்கள் நல்லா சொல்லுங்க. அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து என்னென்னா இந்த கிரிமினல் சட்டம் இருக்குல்ல அதே ஹிந்தியில் மாற்றணும்னு சொல்லி ஒரு 3 மசோதா கிரிமினல் அமெண்ட்மெண்ட் இது கொண்டு வர அமித்ஷா பயங்கர எதிர்ப்பு, அது நியாயா அதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து வாயிலையும் உணையிலையும் அது ஒரு 3 மசோதா கொண்டுக்கிட்டு வந்து எதிர்ப்புன்றது வித்ட்ரா பண்ணிட்டார். அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் முக்கியமானது ஹிந்தி அதாவது ஹிந்துவைசேஷன் சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆரியனைசேஷன் சொல்லுவோம், அது நடக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனுடைய வெற்றி தான் இது. இப்போ அவங்களே என்ன சொன்னால் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல எல்லாரையும் இணைக்கிறது இன்டகிரேட்டட் அகண்ட பாரதம்னு, அதில் இது ஒன்று முழுமை அடைந்தது,
1948 இருந்த காஷ்மீர் பிரச்சனை 370 இவரில் இருந்தது, 70 இருந்தது. அதை இந்தியாவுடன் சேர்க்கறதுனுடைய இதென்ன உச்சக்கட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அது நிறைவேறிவிட்டது. படேல் நினைத்தது, சாம் பிரசாத் முகர்ஜி நடத்தது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அந்த துஷார் மேத்தா என்ன, அவர்களாம் குஜராத்தி தான், அவர் என்ன பாராட்டுற அப்படின்னா, நாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இது வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தது, இது வந்து என்னென்னா எல்லா ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றே ஒன்று. இதுலேயே இந்துக்குள்ள ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்க முடியாது, ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போது அது போல் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று டேஞ்சர் சொல்கிறீங்க, அது டார்க் சைடு. ஏன்னா நம்ம முதலே சொல்லிட்டோம், இந்த ஃபெடரேஷன் கூட்டாட்சிக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி டெட்லி அகேன்ஸ்ட்டுங்க. இப்போ அதான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன முதல்ல நினச்சேன் ஃபஸ்ட்டு இதில் என்ன, நல்ல தீர்ப்பு, இது வந்து வரவேற்கத்தான் அப்படின்னு சொன்னது நான் அந்த டிஃபென்ஸ் வியூ பாயிண்ட் ஆஃப்ல சொன்னேன், புவி அரசியலில் உலகத்தை வச்சு சொன்னேன். ரெண்டாவதுல வந்து என்னென்னா, இங்கே ஹிந்து தான், ஹிந்துயிசம் தான் அரசு அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்ட போவாங்க. இப்போ கிரிமினல் லா ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டில் ப்ரொமோட்டட் பீப்புளுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, பிசிக்கு மேலே ப்ரொமோஷனில் இடஒதுக்கீடு, அதை கேன்சல் பண்ணிட்டான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் அது கிடையாது, மேலே ப்ரொமோஷனில் இடஒதுக்கீடு கிடையாது, இன்றைக்கி டிக்ளேர் நினைத்து மாநில அமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போது என்ன ஆகிடுது, இதுவரை அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம் பெரியார் பேரை பயன்படுத்தினத்துக்கு அதை வந்து எக்ஸ்பென்சிடு, அவர் டங்கர் வந்து அதை நீக்கிடுவோன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸுடைய அஜெண்டா ஸ்பிரிட் அண்ட் லெட்டரில் கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது யாருனுடைய தோல்வினா, எதிர்கட்சியினுடைய தோல்வி, அதுலேயும் முதன்மையாக சொன்னோம்னா காங்கிரஸினுடைய தோல்வி, அப்போ மற்ற மாநில கட்சிகளுடைய தோல்வி. என்னன்னா அன்னைக்கு சாம் பிரசாத் மூர்ஜி காலத்திலேருந்து, சவர்கர் காலத்தில் இருந்து, 1925 இன்னே வரலும் அவங்களுடைய பயணத்தை, சித்தாந்த பயணத்தில் தொய்வே இல்லாமல் போயிட்டு இவங்க வந்து என்ன ஆகிடுது, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்காங்க. அது வந்து அந்த டிவைடடு அப்படிங்கும் போது ஃபெயிலியர் தான். அதனால் இப்போ இவங்க வந்து இதை எயிட்டு இன்னமேல் வந்து ஜெயிக்கிறது போகிறது வரல, சும்மா பேசலாமே தவிர அடுத்த முறையும் வந்து, அதாவது 24 காங்கிரஸ் வந்தால், திருச்சி சிவா உன கேட்டார் நாடாளுமன்றத்தில் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டார், நாங்கள் 24 இந்தியா கூட்டணியை வெற்றி பெற்று வந்தால் இதை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நியூஸில் வரல. அதுக்கு என்ன பதில் சொன்னார் தங்கர், தங்கர் என்ன சொன்னார்னா, இதில் ஒரு முத்தாய்ப்பா நம்ம கவனிக்கணும், பிரசிடெண்ட்டுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டாருங்க, ஓவர் லுக்கிங் தி ஸ்டேட்ஸு, ஓவர் லுக்கிங் தி பார்லிமெண்ட்டு, ஹீ கேன் சைன் அண்ட் டிக்ளேர். அதுதான் இதில் வந்து என்ன ஆகிடுது, இது ஜனநாயக நாட்டில் இது என்ன டிக்டேட்டர்ஷிப்பா. லூயி XIV பற்றி நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன், ஐ ஆம் தி ஸ்டேட், மை வேர்ட் இஸ் த லா, நான் தான் அரசாங்கம், நான் தான் எல்லாமே ஆள் இன்னால, இவருடைய வார்த்தை இருக்குல்ல அதுதான் சட்டம். அந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, இந்த பழையக்கள் புதிய மொந்தைங்கிற மாதிரி இந்த ஃபெடரல் செட்டப்பு, ரிப்பப்ளிக்கு, டெமோக்ராட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் யார் அப்படின்னா மதவாதிகள்கிட்ட பவர் போகுது. ஸோ நிறைவாக உங்கள்கிட்ட கேட்க வரும்போது, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின், உறுதி செய்யப்பட்ட இந்த தீர்ப்பின் மூலமாக உடனடியாக வேறு எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை 2024 தேர்தலுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி? நிறைய செய்வோம், எல்லாமே ஆர்வம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த ஜனநாயகத்தில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸுன்னு இருக்குது. இதுவரையிலும் தேர்தல் நடத்திட்டு தான் இருக்கிறார், அவங்களும் பிஜேபியும் தேர்தல் மூலமாக வந்திருக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரானிக்கு ஓட்டிங் மிஷின்லாம் வந்து ஃப்ராடெல்லாம் எது சொன்னாலும் சரி, அப்போ ஆந்திராவில் எப்படி ஜெயித்தாங்க இவர், தெலுங்கானாவில் ஜெயித்தாங்க, பல கேள்வி இருக்குது. கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலும் நமக்கு கேள்வியிலே இருக்குதுன்னு வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுலாம் அவசரப்பட்டு செய்ய முடியாது, ஆனால் அழுத்தமாக அவர் செய்வார்கள். என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்து மதத்தை வந்து அரசாங்க மதமாக்கணும் அப்படிலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, இலங்கை தமிழர் அதிக அகதிகள் வந்தாங்கள்ல, அவங்க தமிழர்னு சொல்கிறா, தமிழ் மீனவர்னு சொல்கிறான் தவிர
அவங்க வந்து இங்கே வந்து இருந்தாலும் கூட சிட்டிசன்ஷிப் கொடுக்கல. பங்களாதேஷ்லேயோ ஆப்கன்லேருந்து வந்த இந்துக்களுக்கு சிட்டிசன்ஷிப் குடிமுறை உண்டு சிஐஏல. அதனால் இப்போ சிஐஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 24 பிறகு மற்ற சிறுபான்மையினர் இஸ்லாமியருக்கு, முஸ்லி இது கிறிஸ்டின்ஸுக்கு, அப்புறம் மற்ற இதெல்லாம் இந்த இடஒதுக்கீடு அது விட்டெல்லாம் இப்போயும் நான் சொல்லிட்டேன், ப்ரொமோஷனில் வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்கன்னு. இந்த தத்துவம் இல்லாமல் இந்த இடதுசாரி தத்துவம், அதே மாதிரி திராவிட இயக்க தத்துவம் வந்து இனிமேல் வெற்றி பெறுவது என்பது கஷ்டம். இதுக்கு பயங்கர தியாகம் பண்ணணும், போராடணும், இல்லாமல் முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதில் ஒரு முத்தாய்ப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆளுநர் வந்து இவருக்கு வந்து பிஹெச்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆனர் சங்கரையாவுக்கு அவர் காங்கிரஸ் இங்கிலீஷ்கான காலத்திலேயே அவர் ஜெயிலுக்கு 8 போயிடும். அவருக்கே வந்து சம்பந்தமே இல்லாமல் அவர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆனர் இது, இவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் ரிஜெக்ட் பண்ணார் அந்த ஃபைலை போய். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க, பானை சொத்துக்கு பறக்க போதோம்னா 24 வந்துட்டார்னா அடுத்த 5 இல்லாத வேலையெல்லாம் பண்ணிவிடுவாங்க. இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்கள்ட்ட சில கட்சிகளை தவிர மெல்ல ஆர்கனைஸ்டாக இல்லை. நீங்கள் வந்து அதே மாதிரி பாருங்கள், இந்த பிற்போக்குவாதிகள்லாம் கன்சர்வேட்டிவ் ரியாக்ஷனரி ஆர்த்தடாக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னா, இந்த மோடியினுடைய நண்பர் ட்ரம்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிங்க, எதிர்கட்சிக்கு எவ்வளவு பணி முன்னிலை இருக்குது அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வர வேண்டியது, கமல்நாத்தினுடைய அடாவடித்தனத்தால் தோற்று போயிட்டாங்க. அதனால் காங்கிரஸு விழித்து கொள்ள வேண்டும், ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாம் ஓல்டு ஓன் அவுட், அவங்க டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. டென்சோப்பிங்க எப்படி சைனாவில் இளைஞர்களை கொண்டுகிட்டு வந்து எல்லாத்துலேயும், இளைஞர் மட்டும் இல்லை விவரம் தெரிஞ்சவன், கட்சியில் இருந்தவன், சித்தாந்த ரீதியில் செயல்படக்கூடியவனெல்லாம் கொண்டோம், அது மாதிரி கொண்டு வராமல் இனிமேல் வந்து இவர்களை வெல்வதற்கு அவங்க ஆர்எஸ்எஸ்லாம் வெல் ஆர்கனைஸ்டு. அதனால் இனிமேல் வெல்வதற்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கும். இது மிகப்பெரிய சவால் எதிர்கட்சிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.